அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முதல் பருவம் மற்றும் காலாண்டு தேர்வு வினாத்தாள் டவுன்லோட் செய்த பின்பு தேர்வு நடைபெறும் ஒவ்வொரு நாளும் ஒரு மணிக்கு மேல் exam.tnschools.gov.in போர்ட்டலில் ஃபீட்பேக் சப்மிட் செய்ய வேண்டும். ஃபீட்பேக் சப்மிட் செய்தால் மட்டுமே அடுத்த நாள் நடைபெறும் தேர்வுக்கான வினாத்தாள் பதிவிறக்கம் செய்ய இயலும். ஒரு மணிக்கு ஃபீட்பேக் சப்மிட் செய்த பின்பு 2 மணி முதல் அடுத்த நாள் நடைபெறும் தேர்வுக்கான வினாத்தாள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது எப்படி ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் டிஎன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லிங்க் வரும். அதில் 2வது இருக்கக்கூடிய exam.tnschools.gov.in அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கில் தான் கொஸ்டின் பேப்பரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே லிங்கையே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சைன்இன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியருடைய ஐடியை பயன்படுத்தி சைன்இன் பண்ணிக்கலாம், அல்லது கிளாஸ் டீச்சர்னுடைய ஐடியை பயன்படுத்தி சைன்இன் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்கூலுக்கான எம்இசைடியை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஐடியா யூஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணீங்களோ அதே ஐடியா யூஸ் பண்ணியே சைன்இன் பண்ணி ஃபீட்பேக்கும் கொடுத்துக்கோங்க. நான் என்னுடைய இண்டிவிஜுவல் ஐடியா பயன்படுத்தி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணதுனால என்னுடைய ஐடியாவை பயன்படுத்தி சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் 3வதாக இருக்கக்கூடிய டெஸ்ட் ஸ்கிரிப்டிவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாகவே ஃபீட்பேக் நிறைய வந்து செலக்ட் ஆகிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நமது பள்ளி மிடில் ஸ்கூல் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 3 வகுப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீட்பேக் சப்மிட் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்டு 6th வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் தான் சப்மிட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா 6th கீழே இருக்கக்கூடிய கிவ் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மட்டும்தான் 6th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கிவ் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபீட்பேக் பார் 6th தமிழ் மீடியம் தமிழ் அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துட்டு இன்னைக்கு டேட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் யூஸ்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி சிஇஓ அப்படின்னு இருக்கும், நம்ம ஏசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏசி அப்படின்னு சொன்னால் அசஸ்மெண்ட் செல், ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம். ஸோ நம்ம எக்ஸாம் எப்போ வச்சோம், 19ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் 10 மணியும் நெக்ஸ்ட் இங்கே மினிட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 10 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏஎம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே செலக்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் செக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து 6th எத்தனை செக்ஷன் இருக்கோ அத்தனை செக்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பள்ளியில் 6வது வகுப்பில் 3 செக்ஷன்னா 3 என்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் பள்ளியில் 1 அப்படின்றதுனா நான் 1 என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ்க்கு ரிசீவ்டு அசஸ்மெண்ட் செல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை செக்ஷனுக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்க, இப்போ மேலே 3 செக்ஷன்னா 3 செக்ஷனுக்குமே கொடுத்துட்டீங்களா, அல்லது 3 செக்ஷன் இருக்கும் நான் 2 செக்ஷனுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன்னா இந்த இடத்துல நீங்கள் 2 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கணும். ஸோ எங்களுக்கு 1 செக்ஷன் தான் இருக்குது, 1 செக்ஷனுக்குமே நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுனால ஸோ நான் 1 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரிசீவ்டு த அசஸ்மெண்ட் செல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ எத்தனை மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6th எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரோலை என்டர் பண்ணிக்கோங்க. ஆப்சன்டேஸ் இருந்தாங்கன்னா ஸோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு 31 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து நீ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம். ஸோ அதனால் அதை நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். அதாவது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கோங்க. நான் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபீட்பேக் சப்மிட்டவர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6th வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 7th பதிவு பண்ணிக்கோங்க. 7th நேரம் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீட்பேக் ஃபார் 7 தமிழ் மீடியம் தமிழ் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஏசி அப்படின்றது டிஃபால்ட்டாகவே செலக்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் செக்ஷன், 7th எத்தனை செக்ஷன் இருக்குது, எத்தனை செக்ஷனுக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசீவ் பண்ணீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட்டு 7th இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸை பதிவு பண்ணிவிட்டு திரும்ப சப்மிட் கொடுத்துருங்க.
சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஃபீட்பேக் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி, அதாவது செவன்த்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஓகேவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செவன்த்து டிசேபிள் ஆயிரும், நெக்ஸ்ட் எயித்து மட்டும்தான் இருக்கு. ஸோ எயித்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிவ் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஏசி கரெக்டாகவே இருக்கும், ஸோ அது செலக்டடாகவே இருக்கட்டும். அதே மாதிரி டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஎம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எயித்துல எத்தனை செக்ஷன் இருக்கு என்டர் பண்ணிக்கோங்க. எத்தனை செக்ஷனுக்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்க அதை என்டர் பண்ணிக்கோங்க. எயித்துல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் பண்ணி எக்ஸாம் எழுதுனாங்க அது எயித்துல இருக்கக்கூடிய ரோல் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமார்க் அப்படின்ற இடத்துல ஸோ கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தாலும் நீங்க பதிவு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஃபீட்பேக் செமிட்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அப்படின்ற இடத்துல எந்த ஒரு கிளாஸஸுமே இருக்காது. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வகுப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சப்மிட் செய்து கொள்ளலாம். நீங்கள் ஃபீட்பேக் ஒரு மணிக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாளை நடைபெறக்கூடிய எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் 2 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபீட்பேக் சப்மிட் செய்து கொள்ளலாம். ஃபைனலாக எங்கள் தெரியக்கூடிய லாகவுட்டை கிளிக் பண்ணி லாகவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்.